ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. மட்டர் குஸ்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. மட்டர் குஸ்கா செய்ய போகிறேங்க. அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் பச்சை மிளகாலே பழுத்த மிளகாய் ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு பல் பூண்டு, ஒரு அரை இஞ்சி இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன துண்டு பட்டை ஒன்று, அதாவது ஒரு இன்ச்சுக்கு கம்மியாக பாதி ஹாஃப் இன்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ரெண்டு கிராம்பு, ஒரு சிட்டிகை சோம்பு, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இதெல்லாம் இப்போ தண்ணி ஊற்றாமல் சும்மா ட்ரையாக, அதாவது துருவலாக மிக்சியில் ஒரு ரன் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்க, நல்லா விழுதாக கோர்ஸாக அரைச்சி வச்சுட்டேங்க. மட்டர் குஸ்கா அப்படிங்கும்போது காஞ்ச பட்டாணி தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த அளவுக்கு சாஃப்டாக தேவையில்லை பார்த்தீங்களா. இதுலேயே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வெந்திருக்கு. ஒவ்வொன்றும் நல்லா மலர ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி வெந்திருக்கு. ஒவ்வொன்றும் வந்து சரியாக வேகாமல் இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலே போதும். ஆனால் என்னோடது வந்து ரொம்பவே வெந்துருச்சுங்க. நீங்கள் பார்த்து பக்குவமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் பாஸ்மதி ரைஸ் ஒன்றுக்கு 1.5 தண்ணி வச்சு வச்சுருக்கேங்க. நீங்களும் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வைக்கிறதுனாலும் சரி, இல்லை டேரெக்டாக குக்கர்லேயே நீங்கள் இந்த ப்ராசஸ் செய்கிறதா இருந்தாலும் சரி, நான் வேக வச்சு பாருங்கள் உதுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த மாதிரி உதிரு உதிராக இருக்கணுங்க. ரொம்ப சாஃப்டாக எடுத்துடக்கூடாதுங்க. இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 1 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கீ போட்டிருக்கேங்க. இப்போ கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிக்கட்டுங்க. கடுகு வெடிக்குதுங்க. நாம் குறை குறைன்னு அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாங்க. இதுதாங்க நம்ம மட்டர் குஸ்காக்கே மெயினுங்க. இந்த மசாலாவை நல்லா வறுத்துக்கலாங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மசாலா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்திக்கலாங்க. நான் செய்கிற மெத்தடை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போக ஒரே 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், மசாலா பச்சை வாசனை போக 1 நிமிஷம் வதக்கியாச்சுங்க. இப்போ நாம் வேக வச்சு வச்சுருக்கிற பட்டாணியை சேர்த்துக்கலாங்க. பட்டாணி ஓரளவுக்கு குழஞ்சி வெந்திருக்கிறதுனால பார்த்து மிக்ஸ் பண்ணணுங்க. இல்லாட்டி இன்னும் அப்படியே களி மாதிரி ஆகிடுங்க. அதனால் பார்த்து இதாக கொஞ்சம் அப்படியே பட்டும் படாமல் மிக்ஸ் பண்ணலாங்க. இதுவும் மசாலாவும் இந்த பட்டாணியும் ஒரு சேர 1 நிமிஷம் வேகட்டுங்க. மசாலாவும் பட்டாணியும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேங்க. இப்போ நாம் வடித்து வச்சுருக்கிற சாதம், வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சாதத்தை இது கூட நம்ம சேர்த்திக்கலாங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணான்னா ரெகுலர் குக்கிங் ரைஸில் செய்யலாம். அப்புறம் சீரக சம்பா அந்த மாதிரி ரைஸில் கூட செய்யலாங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்து மிக்ஸ் பண்ணணுங்க. ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணணும்னா உதிரு உதிராக இருக்கிறது எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே ஸ்மாஷ் ஆகிடுங்க. பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மசாலா பட்டாணி இந்த சாதம் கூட நல்லா 1 நிமிஷம் வேகணுங்க. அப்போ தான் சாதத்தில் பட்டாணியில் அந்த மசாலா ஃப்ளேவர் நல்லா இறங்குங்க. 1 நிமிஷம் வேகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட மட்டர் குஸ்கா இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸாக இருக்கிறக்காக பெப்பர் பவுட்ரு 1 கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த மட்டர் குஸ்காவில் புளிப்புக்காக நம்ம எதையும் சேர்க்கலைங்க. 1 டீஸ்பூன் நம்ம லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாங்க. சீடு விழுந்துருச்சுங்க, அதை கரெக்டாக எடுத்துடணும். இல்லாட்டி நம்மளோட சாதம் டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ரெசிபிக்கான உப்பு நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம். இப்போ வந்து இப்போ நம்ம பெப்பர் லெமன் எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பத்தலைன்னா இப்போவே போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட சாதம் அப்படியே உடஞ்சிடுங்க. இப்போது மூடி 1 நிமிஷம் மூடி வச்சு கிளறிக்கலாங்க. ஒரே 1 நிமிஷம் மூடி வச்சோம்னா அந்த நம்ம போட்ட இப்போ அந்த பெப்பர் இதெல்லாம் அதில் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுங்க. டேஸ்ட் கரெக்டாக வருங்க. பாருங்கள், நம்மளோட மட்டர் குஸ்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. எங்கிட்ட காஞ்ச புதினா இலை தான் இருக்குது. அதை போட்டு நான் மிக்ஸ் பண்ணி இப்போ மட்டர் குஸ்கா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. ஸ்பைஸியான ஃப்ளேவர்ஃபுல்லான மட்டர் குஸ்கா சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிட்டேங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாவில் முன்ன பின்ன உங்களுக்கு எந்த மசாலா பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இந்த ஃப்ரெஷ் பட்டாணியில் கூட பண்ணலாம். எங்கிட்ட காஞ்ச பட்டாணி இருந்ததுனால நான் பண்ணேன். காஞ்ச பட்டாணியை போட்டு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இன்றைக்கி செய்கிறதா இருந்தால் நேற்று நீங்கள் ஊற வச்சுருங்க. நைட்டு செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சா கூட போதுங்க.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா உங்களுக்கு பிடிச்சது சேர்த்து செஞ்சுக்கலாங்க. புளிப்புக்கு கண்டிப்பாக லெமன் ஜூஸ் சேர்க்கணுங்க, இல்லாட்டி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதுங்க. இப்போ இதை நம்ம இந்த மசாலா வதக்கும் போது நான் வெங்காயம் தக்காளி எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு அப்படி பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். யார் எந்த ரெசிபி சொன்னாலும் நம்ம பார்த்தாலும் கேட்டாலும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நாம் மாற்றி செய்யலாங்க, அதனால் ஒரு தப்பு இல்லைங்க. சத்தான சுவையான உணவை சாப்பிட்ட திருப்தி நமக்கு இருக்கணுங்க. அதனால் நமக்கு பிடித்த மாதிரி நம்ம எதாக இருந்தாலும் மாற்றிக்கலாங்க. இதை விட பெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.